யா மனசுல உள்ள பாரமே குறஞ்சிருச்சு. இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால நான் இப்ப சொல்ல போற கதையை கேட்டுட்டு இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யாரு சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாள்ல மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல மாமியாராகவும் ஆக போற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். பிள்ளையண்டா எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு. மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துலையெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல, அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஒன்று கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது? அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சு தான் வராத, அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 நாள் லீவ் போட்டு விடலாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு. அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க.
தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலயே கவனமா இருப்பாங்க. இவங்க எல்லாம் அடிக்கடி உங்க நலனை விசாரிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கு எல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தா முதல் வரிசையில போய் உட்காந்து உங்க முகத்தை காட்டலாம். ஆபீஸ் வேலையை மட்டுமே பாக்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா ஆபீஸ் வேலையை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காம அப்படியெல்லாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால என்ன ஆகும்னா இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடும். இவங்க கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போதான் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிடா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டீங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரிகிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில் வச்சுக்கிட்டான், கடை தெருவுக்கு புறப்பட்டான். காய்கறி வாங்குறதுக்காக அவன் போகிறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான், கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில் கையை விட்டான், பணத்தை காணும். 10 ரூபாய் சட்டை பையில் வச்சுக்கிட்டு தான் வந்தான். அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போட்டுருக்கு, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான், கையில் காசு இல்லை. அதனால் கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோடு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சுட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லாம்னு நினச்சோம், அது முடியாமல் போச்சேங்கிற கவலை அவனுக்கு. அதனால் அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான், பணத்தை எடுத்து பையில் வச்சுக்கிட்டான், காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இப்போ வழியில் ஒரு 7 பையனை பார்த்தான். தம்பி எங்கே போகிற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கிறேன்னு அவன். சரி, அதுக்கே எவ்வளவு கவலையோடு போயிட்டுருக்கிற அப்படின்னு விசாரித்தான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள், என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா. இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான். இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க, எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க. இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க, ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானா, இந்த 2 நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம், போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான், போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாகவே ஒரு பையன் பேரில் இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமாக இருந்தது, இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமா இருக்க முடியாது. அப்படின்னா வேற எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்றது இல்லை, அந்த பொருள் பேர்ல நாம வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டா நாம அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சுக்கணும். ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தா, ஏண்டா அழுகுறேன்னு கேக்குறார் ஒருத்தர். இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதனால அழறேன்னா, என்னடா சொல்றேன்னார், கிட்ட வாங்க சொல்றேன்னா, இந்த மணி பர்ஸை வேற ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து திருடனே, அப்புறம்தான் புரிஞ்சுது அவங்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது. ஆமாங்க, இது காலி பர்ஸ், அதனால இப்ப அழுதுகிட்டு இருக்கிறேன், திருடியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதானா.